இருக்கிறது ஒரு மகா புண்ணிய ஸ்தலம். அதாவது ஒரு சித்த பெருமாள், ரெண்டு சித்த பெருமாள், 210 சித்த பெருமாள்கள் வந்து இங்கே இந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு சூட்சுமமாக இன்னைக்கு தேதி வரையும் கலந்துட்டு இருக்காங்க, நமக்காக அருள் பாவிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து காமராஜர் அந்த பைரவரும் கோழியும் போகும். ஓ, யாரும் போக மாட்டாங்க, இவங்களும் போவாங்க. ஆனால் போலீஸ் சவுண்டு கொடுக்கும், சவுண்டு கொடுக்க முன்னாடியே நடந்து பாதை அங்கே போயிட்டாங்கன்னா அங்கே போய் போட்டு திருப்பி கூட்டி கூட்டி இழுத்துட்டு பாதை காட்டும். வந்து தொடர்பு ஆத்மார்த்தமாக தொடர்புன்னு இடத்துல தெரிஞ்சது. நோய் ஒரு மனிதனுக்கு எந்த வகையான நோயினாலும் நீ பச்சைமலைக்கு போ, நீ கொல்லிமலைக்கு போ, அவங்களே வந்து உங்களுக்கு வழிகாட்டி. ராகுபீண்டோட மத அவதாரம்னா தலையாடு. அவர்கிட்ட என்ன முறை வேலைன்னா மருத்துவம். அந்த மருத்துவத்தில் நோய் பிணி, பசி பிணி. ஆனால் நோயே ஒரு பசியே ஒரு நோய் தான். அதனால் இது சாமியை உட்காந்த சேர், அவர் படுக்கிறது இந்த புளித்தோல், இது மண் தோல். நண்பர்களே, இப்போ இருக்கிறது ஒரு மகா புண்ணிய ஸ்தலம். அதாவது ஒரு சித்த பெருமாள், ரெண்டு சித்த பெருமாள், 210 சித்த பெருமாள்கள் வந்து இங்கே இந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு சூட்சுமமாக இன்னைக்கு தேதி வரையும் கலந்துட்டு இருக்காங்க, நமக்காக அருள் பாவிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து காமராஜர் ஐயா நமக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா, ஓரிரு வார்த்தைகள் பொதுவாக எப்படின்னா சாமியோட இது வந்து சும்மா சாமி கும்பிட்டு இருந்த இடத்துல சித்திரலை பற்றி பாராயணம் பண்ணுங்க. சித்திரலை பற்றினா எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் சொன்னால் தான் முடியும். ஏன் 210 சித்திரங்கள் இங்கே தான் இருக்கிறாங்க படி அப்படின்னு சொல்லி மகாகாலத்துக்கு ஆரம்பிக்கிறாரு. பூரிமலை அமிர்த மகரிஷிக்கு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகரிஷியாக பேர் சொல்லி கூப்பிடுறாரு. பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க நெய்வேத்தியம் பண்ணி அதில் போடுங்க, அவங்க வெறும் கையை காமிக்காதீங்கன்னு சொல்லி அப்புறம் இதில் போனாங்க. அதுக்கு முன்னே ஒரு சமைச்சிட்டு இருந்த அடுப்பாக இருந்தது. என்றைக்கு மக்களுக்கு இந்த சித்திரவளை வேறுபாடையை காமிக்கணும், முறையை எப்படி செய்யணும்னு சொல்லி அப்புறம் அந்த ஓமத்தை இதில் திரு நம்பிக்குடி நம்பி ஆண்டவர் கோயில்னு ஒரு கோயில் திருக்கணங்குடியில் அங்கே வச்சு தான் தாய்ப்பாலம்னு ஒரு பாலம். அந்த பாலத்தில் வச்சு தான் அந்த சித்திரவளை பற்றி விளக்கம் சொல்கிறாரு. இந்த வருஷமாக வந்துட்டு இருக்கீங்களே, என்னத்தை பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, அவர் பாராயணம் பண்ணாமல் சும்மா வந்தேன் நான் ஆக்கி போட்டேன் சாப்பிட்டு மூலிகை பருந்து பல்லுக்கு எதாவது பாராயணம் பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கான சொல்லி தெரியுங்க. இந்த சித்திரவளை பாராயணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சித்திரவளை பேரை சொல்லி பூரிமலை அமிர்த மகரிஷிக்கு, இடைக்காட்டாக இருக்குது, கொங்கணம் இருக்குது, போகம் இருக்குது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போல வரும் பேரும் வரும். அந்த பாடல் பற்றி இருக்கா இருக்கேன். அப்போ நான் இது மாதிரி சொன்ன பிறக்கும் அதை அப்படி வழிநடத்தி அதை பக்குவமாக எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லி ஆகும். காலையில் 5 மணிக்கெலாம் படிக்கணும், படிக்க முடியாது. அதேமாதிரி மத்தியானம் 12 மணிக்கு இங்கே படிக்கிறதுக்கு சரியான ஆள் முறையில் அப்படி நிற்கும். காலையில் வந்து ஒரு வேலை படிப்பாங்க, அப்புறம் பிரதோஷத்துக்கு 2 வேலை நடக்கும். காலையில், மத்தியானம், சாயந்தரம் நடக்கும். அம்மாசிக்கு நடக்கும், பௌர்ணமிக்கு நடக்கும். சாமியோட பாயில் சமாதியானால் ஆயுள் நட்சத்திரத்துக்கும் பூஜை நடக்கும். இப்போ அதில் சில பேர் ஒவ்வொருத்தர் மண்டல பூஜை மாதிரி எடுத்து செஞ்சுட்ருக்காங்க. 4-5 பேர் நான் ஒரு காலத்துக்கு நான் இன்னைக்கு நான் செய்கிறேன். நான் இப்போ மண்டல பூஜைக்குன்னா ஐயா அவங்க தொடர்பு கொள்ளலாமா? யாராவது வந்து பண்ணணும். ஆமாம், அது ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணால் அவங்க நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து என்ன ஜாமானும் அவங்க ஜாமான் வாங்கிட்டு வந்தால் இன்னும் ஐயா நல்லது, அவங்க கையாக வாங்கிட்டு வருது. ஐயா, அது இன்னொரு கேள்வி, இந்த அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக பூஜை பண்ணுறாங்களே பில்லி, ஆமாம், அது வந்து அதை வந்து இதில் வந்து நம்ம தடுக்க முடியுமா? அது மாதிரி அதுக்காக நம்ம சித்திர பாராயணத்துலேயும் நம்ம தடுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நல்ல முறையான வாசியோகம் பண்ணவங்கள்ட்ட எந்த தீய சக்தியும் இறங்க முடியாது. அதேமாரி சித்திர வழிபாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எந்த தீய சக்தி இறங்க முடியாது. இப்போ சப்போஸ் தலையாடி சித்திரில் இருந்தாலும் சரி, கோவரே இருந்தாலும் சரி, குங்குணராக இருந்தாலும் சரி, அகத்தியிலே இருந்தாலும் சரி, அவரோட திருநாமத்தை சொல்லி உட்காந்து தியானம் பண்ணாவே தீய சக்தி இறங்க முடியாது. கண்டிப்பாக என் அனுபவத்தில் இருக்கு. ஆமாம், இதே இன்னைக்கு மாயம்மாவாக இருக்கட்டும், பூண்டி மகானாக இருக்கட்டும், ராம்குமார் சாமியாக இருக்கட்டும், எந்த மகானாக இருக்கிற ஒரு மகான்கிட்டையும் அவங்க நாமத்தை சொல்லி உட்காந்து ஒரு ஸ்ரீசக்கரமோ இல்லை அருவணமோ போட்டு உட்காந்திங்கன்னா எந்த தீசத்தையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி மக்களுக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு வழிகாட்டி போயிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆன்மீகங்கிறது இந்த காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இது அருகோணம் ஐயா, இது அப்போ? ஆமாம், இது அருகோணம். இது அப்படியே ஒரு காரணம். சரி, அருகோணத்தில் ஆமாம் இப்படிதான் பண்ணணும் யாரும் நம்ம பண்றது. அது வந்து ஒவ்வொருத்துக்கும் நம்மளுடைய இது இருக்குங்க. சிவபஞ்சாயத்துக்கு 5 கோணம் வரும். இது சத்தியனால பாசத்துல இது 6 கோணத்துல வரும். முருகனுக்கு 5 கோணத்துல வரும். முக்கோணத்துல ஒன்று வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோணத்துல இருக்குது. நம்ம சித்தர் ஆரம்பிச்சது 6 கோணத்துல ஆரம்பிச்சது. அப்படியே நம்ம தொடர்பு. ஆமா, இது அவரு கைப்பட அவரு போட்டது, அவரு செஞ்சது, வழிபாடு பண்ணது. எத்தனையோ இடத்துல நம்ம மாற்றி மாற்றி கட்டினாலும் அந்த இடத்துல இன்னும் இது மாறணும். நான் அது இன்னும் பூமி மட்டத்தில் இருந்த இடம். அது கட்டும் போது அது அப்படியே எடுத்து 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 கட்டிக்கிட்டு இருந்தது. ஆனால் அது அணையாக விளக்காக இருக்குங்கிறது அந்த அணையாமல் இருக்கிறது இருக்குது நடந்துகிட்டு இருக்குது. சரிங்க, இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினம் இவ்வளோ அப்படி கட்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு வருமானம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, ஆனால் இப்போ இதை போஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அந்த இதை போக்குறதுக்கு தான் இந்த நண்பர்களுடைய நம்ம ரெக்வஸ்ட்டும், அதாவது உலகம் உய்விக்கணும், அதாவது உலகம் திருப்பியும் செழித்தொழுங்கணும்னா வந்து இது மாதிரி இதில் பங்கேற்றுக்கிட்டால் நீங்கள் பண்ணுற இந்த பங்களிப்பு வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சுற்றத்தார்களுக்கும் அந்தளவு வந்து ஒரு அற்புதமான விஷயம். உலகமும் சூட்சமாக இருக்கும், உலகமும் சூட்சமாக இருக்கும். இந்த சூட்சமத்தை இந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டேன்னா போகிறோங்க. ஐயா சொல்கிற மாதிரி சித்தபெருமார்களை பிடிச்சிக்கிட்டா போகிறோம், அப்படியே அவங்கள வந்து அவங்களை அப்படியே பாதுகாத்து இது பண்ணுவாங்க. இது என் அனுபவத்தில் இருக்குது, இன்னைக்கு தெரிஞ்சு நான் சத்தியம் செய்கிறேன். ஏன்னா கடந்த 10 வருடமாக அவங்களோட அழகான ஒரு தொடர்பு, அதாவது முழுமையாக, அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக இருந்தாலும் 10 வருடமாக ரொம்ப ஒரு பையனாகவும் ஒரு அழகான ஒரு பேரனாகவும் என்னை கையில் தூக்கி வளர்த்து எடுத்துகிட்டு வராங்க. அதனால் ஐயா சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு என் அனுபவத்துலையும் இருக்குது. அதனால் 2 அனுபவம் இங்கே பேசுது. அதனால் இந்த ஐயாவோட நம்பரை நம்ம கீழே கொடுக்குறோம். எகெயின் அதுலேருந்து நீங்கள் எடுத்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ஆன்மீகத்தில் சித்தரோட வழிபாடு அதிகம் யாரும் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, உலக சீற்றத்தை தடுக்கலாம், உலகத்தில் நோயை தடுக்கலாம், உலகத்தில் வர்ற ஒரு காலங்களில் வார் ஒன்று வரும், அதை நம்ம எதிர்கொண்டு தடுக்கலாம். ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்கிட்ட நம்ம மாட்டி நம்ம நாடு ஆகிற மாதிரி மறுபடியும் வரும் ஒன்று இருக்குது. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை நம்ம மகான்கள் மூலியமாக சித்தர்களோட தான் முடியும். அதை நம்ம முன்னே இந்த என்னோட வேள்வி வேறுபாடு இந்த பூஜை முறை அவங்களோட அணுகுமுறை இருந்தால் நிச்சயம் அதை நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்க, அதுதான் மக்களுக்கு அது தேவைன்னு சாமி அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சு வழிபாடு பண்ணிங்க, சோறு உன்னே என்னென்ன வழிபாட்டோட சோறு போடுங்க வர்ற மக்களுக்கு, பசி பிணி. ஏன்னா வருங்காலத்தில் அதுதான் தேவைப்படும். அப்பயே என்ன பண்ணாரு, ஒரு பிரச்சனை வந்தபோது கடல் சீற்றம் வந்துச்சுங்க, அப்பயே ஒரு உப்பு வாங்கி போட்டு இருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் உப்பே பஞ்சம். இங்கேருந்து ஒரு குடும்பத்துக்கு 3 உப்பு 2 அரிசி சாமி அள்ளி கொடுத்துருந்தாரு. வண்டி கட்டிட்டு போய் கொண்டு கொடுத்துருவோம். ஐயா சின்ன இது ஐயாவே பிரதேசம் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ நம்ம வந்து இது ஐயாவுக்காக நம்ம வேண்டிய இல்லை. ஒரு பாலை பரமேஸ்வரி தாயோட முகம் அவ்வளோ கலையாம்சம் இருக்கு. ஐயாவோட முகம், ஐயாவோட செலவு திருவருவம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சித்த பெருமாளுடைய இது வந்து சர்ப்பம். இது பார்க்குறவங்க தான் பெங்களூர் வேலை வந்து செஞ்சு கொடுத்து. ஓ, இது 5 சர்ப்பமும் அவங்க சாமி என்ன தோட்டத்தில் பார்த்தாங்களோ அது அப்படியே செஞ்சு பெங்களூர். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஒரு எக்ஸிபிரன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது அந்த இரையாற்றல் போகிற இடமாகவும் வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடமாகவும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா சித்தபெருமாக்கள் நம்மளுடைய இதில் தீட்டா வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த அலைச்சூழல் இங்கே உணர முடியுது. நீங்களும் உணருங்க. எல்லா டீட்டெயில் இதில் கொடுக்குறோம், எப்படி வரணும், எப்படி இது வந்து இங்கே பங்கேற்றுக்கணும், இந்த ஆலயத்தோடது பங்கேற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட வந்து இப்போதைக்கு மட்டும் அடுத்த பதிவுக்கு நம்ம வரும். இன்னும் நம்ம இப்போதைக்கு விடைபெறணும். நம்ம ஐயா வந்து இப்போது யாகத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பூஜையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் அன்பர்களே, நம்ம இருக்கிறது இப்போ பெரம்பலூர்னா என்ன விதவிதமாக நம்ம வேறு வேறு விஷயம்லாம் பார்த்துருப்போம். ஆனால் பெரம்பலூரில் இருந்துட்டு ஒரு ஒரு சக்தியின் இருப்பிடம், அதாவது பெரம்பலூர்லேருந்து அந்த சக்தியோட பொங்கல் இருக்கு இல்லையா, அந்த பொங்குற ஒரு இடம் பார்த்தோம்னா இந்த ஒரு சித்தபெருமான். இந்த சித்தபெருமான் பேர் வந்து தலையாடி சித்தபெருமான். இந்த சித்தபெருமானை நாம் வந்து தொடர்பு ஆத்மார்த்தமாக தொடர்புன்னு இடத்துல தெரிஞ்சது. நோய், ஒரு மனிதனுக்கு எந்த வகையான நோயினாலும் நீ பச்சைமலைக்கு போ, நீ கொல்லிமலைக்கு போ, அவங்களே வந்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுடைய அந்த உடல் உபாதைகளை எல்லாம் தீர்த்து. ஏன்னா உடல் உபாதைகளை தீர்த்தா தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த மனிதர்கள் வருவாங்க, அதாவது ஆன்மீக பாதைக்கும் உள்ளலை பயணத்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கும். பின்னாடி தான் வந்து ஐயாவோட ஜீவாலயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஜீவ சமாதி கிடையாது, ஒரு ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயமாக எழுப்பிட்டு இருக்காங்க. ஐயாவோட தம்பி பையன் ஐயாவை நம்மளோட அமர்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட இருந்திருப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் படையாது சாமிக்கு வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து தான் இங்கே தங்கியிருக்காரு. மொழி சில காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் கொல்லி மலை, பச்சை மலை, நம்பி மலை, இந்த மாதிரி மலைகளில் தான் அதிகமாக தங்குறது. அங்கேருந்து சில மூலிகளை கொண்டு வந்து அதை உலோகத்தில் கொடுத்து பசுப்பு வாங்கி பல பல நோய்களுக்கு மருந்தாக கொடுத்துருக்காரு. அப்போ மாயவரம், கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம் இந்த பக்கம் வெளி கிராமங்களில் ஊர்களில் தான் அதிகம் ஒரு நடமாட்டம் அதிகம். 79க்கு அப்புறம் தான் பெரம்பலூரில் அறிவித்து வைக்கிறார். பெரம்பலூர்னா அந்த பெரம்பலூருங்கிறது வந்து இப்போ மருவி பெரம்பலூராக இருந்துச்சு. இது வந்து பெரிய பேர் பெரும்புலியூரானே அரணேன்னு பாடியிருக்கார் மாணிக்கவாசகர். ஓ பெரும்புலியூர் அரணேன்னு பாடியிருக்காரு. ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து பிரம்மபுலீஸ்வரர். இந்த ஊரோட பேர் பெரும்புலியூர். அதனால் மாணிக்கவாசகரை பாடியிருக்காரு, பெரும்புலியூரான அரணேன்னு பாடியிருக்காரு. பஞ்சப்பாண்டவர் வாசம் பண்ண இடம் இது. பஞ்சப்பாண்டவர் பெருமாளே வாசம் பண்ணி பெருமாளுக்கு ஆலயம் கட்டி வச்சுருக்காங்க பெரம்பலூரில். இது சிவன் கோயில்னா அந்தாண்டா பெருமாள் கோயில் ரெண்டும் ஈவனாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அதுமாதிரி மாணிக்கவாசகரே பாடல்பட்ட ஸ்தலம் இந்த பெரம்பலூர். இந்த பெரம்பலூரில் அவதரித்த அத்தனை பேருமே மகான்கள்லாம் பெரிய பெரிய ஞானிகள். இப்போ நம்ம பெரம்பலூரை சுற்றி பார்த்திங்கன்னா மகான்கள் சமாதி இருக்குது, மகான்கள் வாழ்ந்த காலம் இருக்குது. அதில் இவர் ஒரு விசித்திரமான ஒரு கரை ராகுபீண்டோட மறு அவதாரம்னா தலையாட்சி. அவர்கிட்ட என்ன ஒரே வேலைன்னா மருத்துவம். அந்த மருத்துவத்தில் நோய்ப்பிணி, பசிப்பிணி. நோயே ஒரு பசியே ஒரு நோய் தான். அதனால் பசிப்பிணி, அறிவுப்பிணி. அறிவு அற்றவனுக்கு அறிவை உருவாக்குறது தான் அறிவுப்பிணி. அது ஒரு பிணி தான். அறிவு போச்சுன்னா என்ன புது நோய் உள்ளவன் மாதிரி சொல்கிறோம்ல, அதே ஒரு பிணி தான். அதை நீக்கிற வட்டி தான் அறிவு பிணி. இதை மூணுன்னா அவர் இங்கே வழிகாட்டியாக இருந்து மக்களுக்கு கொண்டாடி அவர் சாதாரண ஒரு எளிமையாக தான் இருப்பார். பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய மகானாக இருந்தால் அவர் நடமாட்டத்தில் வந்து ஒரு எளிய ஒரு மகானை பார்க்குறோம். அங்கே நெல், இங்கே நெல், அப்புறம் தான் பார்க்கணும், அதுக்கு டைம் போகணும், அது காருக்கு போகணும். இப்போலாம் நடமாட்டம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் வந்து இவர்கிட்டயோ சரி, பூண்டி மகான்கிட்டயோ சரி, பொறையப்பழம் சாமியாக இருந்தாலும் சரி, கசலமுட்டி சாமியாக இருந்தாலும் சரி, மாயாவன்மாகமாக இருந்தாலும் சரி, ராமபுரத்துக்குமார் சொல்லி ஸ்ரீ சாமியாக இருந்தாலும் சரி, உளுந்தூர்பேட்டை சங்கரலிங்க சுவாமியாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச மகான்களும் சாமி இருக்கவங்க தெரிஞ்சவங்க. அவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அந்த காவகரை கிடையாது. இங்கேருந்து நம்ம போகிறோம்னாவே என் பிள்ளை வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படி மகான்கள் வாழ்ந்த நம்ம நாள் நல்லதுங்கய்யா. நாம் வந்து நான் தாய் தந்தையராக ஒரு ஆன்மீக தாய் தந்தையராக நடந்துற ஓம் ஐம் கிளீம் சம் சம் சமேத ஸ்ரீ பகலா தேவி சமேத ஸ்ரீ காகபுஜர் மகரிஷின்னு தான் வந்து இந்த பீஜ மந்திரத்தை உச்சரித்து வாழ்றது. அந்த காகபுஜர் மகரிஷியோட அவதாரமாக கருதப்படுற இந்த மகாசித்த புருஷருடைய இந்த விஷயங்களை நம்ம கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமாகவும் இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயமாகவும் இருக்குது. ஐயா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட, அதாவது சில விஷயத்தில் நம்ம வந்து அமானுஷ விஷயங்களை சொல்லக்கூடாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை குத்துறது, அடுத்தவன் குடும்பத்தை சதிக்கிறது, தன்னைத்தானே சதிக்கிறது, இப்படி எல்லாமே போயிட்டுருக்கு இல்லையா? அதுக்காக சில நல்ல விஷயங்களை நீங்கள் ஐயா கிட்ட உள்ள அனுபவம் சாமிகிட்ட கேட்கும் போது அது கலியுகம் நடக்கிறது அவசியம். நாம தான் சரியான அப்போ ஒரு காலகட்டத்தில் சாமியை சில சுற்றுலா இந்த ஊரில் வந்து தங்கி 79ல் அந்த இடத்துல ஒரு செட்டு சின்ன செட்டு அமைக்கிறார். ஒரு 10க்கு 10 கொட்டாய் இதுதான் வச்சுக்கோங்க. சரிங்க. இதில் ஒரு 10க்கு 10 வச்சு வச்சுட்டு வந்து ஒரு இப்போ எங்கெங்கெல்லாம் சுற்றினாரோ அங்கே இருக்கிற அன்றெல்லாம் சாமியை பார்க்க வருவாங்க. எனக்கு அப்போ ஒரு 12 வயசு 10 வயசுக்குள்ள தான் இருக்கும். நம்ம வந்து நாங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு மாறிட்டு சாமியை பார்க்க வராங்கன்னா அப்போ நம்ம அப்பான்னு சொல்லுவோம். சித்தருக்குலாம் நாங்கள் அப்பா அப்பாவுக்கு யாராவது வராங்க தீங்கு கொடுத்தாங்க நம்ம போனால் வாங்கிட்டீங்களாமே. அந்த ஊரில் தான் இப்போ வந்து அவரை கண்டால் பயப்படணும் அப்படிங்கலாம். ஆனால் சொல்லுவாங்க சில பேர், இவங்க போன்ற போனால் புள்ள பிடிக்கிறவங்க மைக்கு பிடிப்பாங்க, 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 அவரெல்லாம் தலை சம்பளையெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்போ நான் வீட்டுக்கு தலை சம்பளம் தான் என் என்ன எங்கள் அப்பா பிடிச்சிருக்கா அப்போ நானும் அது குளிச்சலாம் வருவோம் போவோம் பண்ணுவோம். அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு சித்த விளையாட்டை ஒருத்தருக்கு அனுப்புவார். ஒரு ட்ரிப் பார்க்கும்போது மாயப்பதில் ஒரு ஐயர் வர அவர் பார்க்கும்போது சாமியோட உடல் வந்து தலை மட்டும் சர்மம் உடல் உடலாது. நான் பின்னால் வந்துக்கிட்டு அப்போ அந்த ஆசனம் இந்த மொத்தம் கண் 80 79 80ல் 79 77 78 அது நல்லா இருக்கு. நடும்போது கண் அப்போ எங்கள்கிட்ட நாட்டு ஊட்டிக்கும்போது கடிச்சுங்க வரும்போது உலகா போயிடுவா ரெண்டாம் கண்ணை தின்னு திட்டுவேன். அது ஒரு ஜீவன் இல்லையா, உன் தலையை கீழே உனக்கு படிக்குமா இல்லையா, அது மாரி அந்த கண்ணை நீக்கிட்டீங்களா அதில் விருந்ததான் அந்த 5 கிளை பஞ்சமூர்த்தி மாதிரி இருக்குது. சரி இது நியாயமாக தான் இருக்குது, ஆண்டவன் படைப்பாட்டு பஞ்சமூர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவரே அதை சொல்கிறது. அதனால் இந்த இதான் அவரோட வச்ச தளம் விரிச்சோம். அந்த வேம்பு வந்து ஆதியில் உள்ள தலை விரிச்சோம் அந்த மாதிரி தான் படுத்து போகுது. அங்கே வந்துடுவார். சரி அது இந்த மாதிரி உங்களை மேலே வந்து அந்த நேரம் உட்காந்துருப்பார். உட்காந்து ஹாஸ்பிட்டல் இங்கே நைட்டான படுக்கிறது போகிறது வந்து தியானம் பண்ணுறது. இந்த இடத்துல தான் அவங்களோட சித்தை வந்து காமிக்கிறது. இந்த உட்காந்து உட்காந்த இடமே தான் சமாதியாக தான் உட்காந்துக்கலாம். சரக்கு நாங்கள் நமக்கு போனாங்க பெருசாக கிடைக்கும். நாங்கள் பார்க்கணும் கண்ணு தப்பு அப்பனை பார்த்து அப்படின்ட்டு வெட்டி பார்த்துருந்தோங்க. அவ்வளோதான் நாளாம் சும்மா சொல்லக்கூடாது வச்சா போயிட்டு இன்னும் நம்ம சினிமாலாம் பார்த்துக்கலாம் இல்லை காட்டில் நம்ம சொல்லுவாங்க 5 தாள் நாடகம் வரும் அப்படி படம் எடுக்கணும்பாங்க சச்சுருவா அது சித்திரத்தை தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அப்பங்கிற சாணத்தை விட்டு வாங்க போங்கன்னு மரியாதையை நமக்கு வாயில் உருவானுச்சு. இது ஏதோ ஒரு சித்து குடிச்சு நமக்கு அப்பெல்லாம் பிறந்திருக்காரு அவர்கிட்ட போய் வாப்பா பாப்பா எடுத்து பேசலாம் எல்லாம் எடுத்து பேசிடுவேன் என்ன பாப்பா அப்படின்னு எடுத்து பேசுவோம். அப்போ அப்புறம்தான் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பயங்கிறது நமக்கு வந்துச்சு. அடுத்தது நம்ம அதை வெளியில் இருக்கணும்லாம் கணக்கில் நம்ம அப்படின்ட்டு பயந்து அவர்கிட்ட இருந்து அப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் இது பண்ணும்போது அந்த ஆசிரமத்தில் ஒரு பானை இருக்கும் அது தண்ணி இருக்கும். அப்போ பார்த்தாலும் ஐஸ் பாட்டு இருக்கும் ஐஸ் குழிகள் இருக்கணும்னு தோன்றும். சரி தண்ணி டம்ளர் இருக்கும் தமிழ் எடுத்து டக்குன்னு அந்த பானை போட்டாங்க சவுண்டு எடுத்து அப்படியே கலைஞ்சி அவர் தலை இப்போது மாறிக்கிட்டு இருந்தோம். சாப்பிட மாட்டாரு டீ தான் வெறும் டீ தான் உணவு வேறு எதுவும் கிடையாது. அதெல்லாம் இப்போ வாக்காயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் சர்ப்பம் இங்கே நடமாடிட்டு இருந்துச்சுங்க தலைமாட்டிலே கொடுத்து அதான் தலைமாடி வரும் சார் தலைகாணின்னு சொல்கிறோம்னா அதான் தலைகாணி வரும். சாம்படத்துக்கும் தலையை மட்டும் வெளியே வச்சுக்கணும். அது வந்து ஒரு 6 மணிக்கு வெளியில் வச்சுக்கணும். அதனால் அவரே அடிச்சு வெளியே போகணும் தோல் சுற்றிடுவது பரந்தம் பாலு பாம்பு சுற்றுற மாதிரி அதை சுற்றிக்கிட்டு அது நேரத்தில் போட்டு வருவார். அப்போ வரும்போது அவர்கிட்ட ஒரு அந்த பழக்க வழக்கத்தில் அந்த மணி வீட்டையே இருக்குது எப்படின்னா பெரிய ஒரு கதவு பிடிக்கிறதில்ல பெரிய ஒரு எங்கே இருந்தாலும் தாக்கமாக அறுத்துட்டாங்க. அந்த நடமாட்டம் மாயாவத்தில் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டின் ஒரு இந்து அந்த இந்துங்கிறவர் கல்பற்ற வச்சுருக்காரு சிலை செய்கிறப்பட்ட கிறிஸ்டின்ங்கிறவர் செய்து சேவியர்னு சொல்லி லேத்து வச்சுருக்காரு. ஒரு முஸ்லீம் வந்து லப்பர் ஸ்டாம்பு கொடுத்துருக்காரு அது வச்சுருக்காரு. இவங்க சாமியை பண்ணால் ரொம்ப ஈடுபாடு. சாமி வரலன்னா அவங்கள தேடிட்டு வந்துடுவாங்க. அவங்க வரல சாமி தேடிட்டு போவார். எப்படி சுந்தரர் சிவபெருமானே தோட்டம் கொடுத்தாரோ அதுமாரி இவர் அவர் ஒரு ஈடுபாடு. அவங்களாம் நம்ம சாமி சமாதியான பிறகு அவர்கிட்ட நாங்கள் போகும்போது அவரோட இவரோட அனுபவம் எங்களுக்கு அவ்வளோ பழக்கமாக இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பழங்கால சாம்ராஜ்யம் மாதிரி நம்ம மேலே ஒரு பாசம். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அவர் ஐயர் பார்த்துட்டு சாமி இந்த மாதிரி கேள்விப்பட்டு அதெல்லாம் எல்லாத்துக்கும் போனால் அதை அப்புறம் கேள்விப்படாது அது விட ஆயிரம் சரியாக போகலாம். அதான் நானும் போன வாரம் நீ வரும்னு பார்த்தோம் இல்லை உனக்கெல்லாம் இந்தா ஐயா அந்த தமிழில் தண்ணி மூணு கொடுக்கலாம் ஐயர் சரியாக போகும். தண்ணி மூணு கொடுத்தாரு எனக்கு எடுத்து கையில் கொடுத்தாரு வாயில் கொடுனாரு. இவர் கொண்டு வந்த பால்போ ஆழ்வாலாம் அவர் வச்சார். இவர் கொடுத்துனா அந்த அல்வா சாப்பாக இருந்த அல்வா போகிறவங்க கையில் எடுத்து தேய்ச்சாரு கருப்பாயிருச்சு. ஆனால் தான் 3 நாளைக்கு சாப்பிடு இதான் உனக்கு மறுபடியும் அவர் ஐயர் அல்வாவை போய் ஐயா நம்பிக்கை தான் சாப்பிடுங்க போட்டு போய் அந்த பயம் அப்புறம் அவன் கருப்பு வந்துட்டு போன விளையாடுவான் பயிரை வரும் கோழி இருக்கும் கோழிக்கெல்லாம் அல்வா திங்க அது விலையை ஐயா இங்கே வேறான போதும் திங்க. அதேமாரி நீங்கள் அப்புறம் காட்டு போகாத சரிங்க ஆள் அவன் தடுமாறுன்னா அங்கே யாரும் தடுமாறி இருக்கு ஆசை பையா அப்படின்னு சொன்னால் அந்த பயிரை வரும் கோழியும் போகும். ஓ யாரும் போக மாட்டாங்க, இவங்களும் போவாங்க. ஆனால் போனது சவுண்டு கொடுக்கும், சவுண்டு கொடுக்கும் முன்னாடியே நடந்து பாதை அங்கே போயிட்டாங்கன்னா அங்கே போய் கூட திருப்பி கூட்டி கூட்டி திரும்பி பாதை காட்டுது. பரவாயில்ல, அவ்வளோ ஒரு ஈடுபாடு உள்ளது. ம், ஆனால் கடைசி வரலையுமே அந்த சிவன் சாமி சமாதானம் பண்ணணும், அதுவும் இறந்துக்கணும். அதெல்லாம் யாருக்குமே ஒன்றும் இப்போ வயதாக்கியமும் சாப்பிடாமே அது சமாதி, அதெல்லாம் இறந்துருக்கு சமாதியானது. அதுக்கப்புறம் சில காலகட்டத்தில் ரொம்ப தியானத்தில் இருக்கும்போது அப்போ 80ல் மெட்ராஸ் அப்போதான் பாதிக்கிறாங்க காலு. பழைய டியூப்டர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அஞ்சாறுலாம் அதெல்லாம் அடித்து தேர்வாங்க. சரிங்க, அண்ணாத்தரா இருந்த அவங்க டியூப்டர் சோம்செட்டியாருன்னா பழைய ஃபிலிம்ஸ் தெரியும். சரிங்க, அதனால் அவங்க அப்பா இறந்த பிறகு தங்க பகுதியில் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். பாதியிலே நிற்கிது. அப்போ அந்த காசு சொன்னவங்களோட காலேஜ் முடிச்சுட்டு ஐயா நீங்கள் தான் பணம் எடுக்கணும்னு சொல்லி ப்ரொடேஷன்லாம் வாங்கினாங்க. நீங்கள் எடுத்து பார்க்கலாம். திருப்பி அவங்க தங்க பகுதியிலே அப்புறம் அவங்க திருப்பி ரெண்டு பண்ணி எடுக்கிறது இது பண்ணிட்டு அப்புறம் 2-3 பணம் எடுக்கிறாரு. எடுத்ததே அவருக்கு சுகர் ஆயிடுச்சு. சுகர் ஆன பிறகு இவருக்கு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு, போயிருக்காரு. அந்த காசி விஸ்வநாதன் அவரால் தான் அதிகம் கும்பலே பரவாயில்ல ஆரம்பிச்சு. மெட்ராஸ் டிக்கெட்டில் சினிமா கடைக்கு அதிகம் பரவாயில்ல. அந்த ஜூப்டர் பிலிம்ஸ் ஓனரோட காசி விஸ்வநாதன் தான் அவர் இந்த சாரி பூசிக்கிட்ட காலி மெட்ராஸில். அதேமாரி சாமிக்கு அவர் பணம் கொடுத்துனாரு. மெட்ராஸ் வாரம் 2 வாட்டி போவார். மெட்ராஸ் எல்லாம் சினி பிலிம்ஸ் கொடுப்பார். அப்போ போகும்போது தான் அங்கே மாயவரத்தில் வந்து அந்த ஐயர் ஒருத்தர் அவங்க மேனேஜராக இருக்கார் காசு. இந்த மாதிரி மாமாட்ட ஒரு சித்தர் வர்றாரு. நீங்கள் எத்தனை சாமியாராக பார்க்குறது, எத்தனை சித்தரையாக பார்க்குறது, எத்தனை டாக்டர் பார்க்குறது எல்லாம் பார்ப்பார். பலமாக இருக்கிறது எனக்கு போயிட்டார். ஓ, நான் 2 படத்தையும் பார்த்துருக்கேன். சூப்பர். ஆனால் கடைசி வரையிலையும் இப்போ தான் எனக்கு இப்போ 3 வருஷம் ஆகுது வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம தவப்பு மாதிரி இந்த ஒரு விஷயம். அவர் அண்ணாத்துறான் கதை எழுதி பேர் வாங்கினார். கலைஞர் கதை எழுதி பெருவாங்க. எம்ஜிஆர் அங்கே நடிச்சுருக்காங்க தெரியாதானார். என்டிஆர் நடிச்சு முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதா முதல் கதை நடிச்சாங்க முதலமைச்சர் ஆனாங்க. சிவாஜி நேசன் வணங்காமலாம் நடிச்சது. அந்த படத்தில் தான் அந்த ஸ்பீக்கர் தான் நிறையா சேஷங்கள் அமாவாசியம்னு சேஷங்கள் வச்சு பேராக எடுத்தார். எங்களுக்கு சேஷங்கள் இவர் காலமாக அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இது மாதிரி நிறையா படம் எடுத்தால் இவர் சுகர் வந்து படிக்கணும்னா இவர் அவங்க இருந்து இங்கே செட் ஆகுது. பார்த்துக்க கிரந்தம் படிக்கிறார், நாடி பிடிக்கிறார். நாடியில் தான் சாமியை பற்றி சொல்கிறாங்க. அவர் ஒரு பிராமணர் பெரியார். அவரை பார்த்துட்டு நாடி பிடிச்சிட்டு சாமி நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கணும் பாருங்கன்னு கேட்குறாரு நாடியில். அவர் காசி அப்பா காலத்துலேருந்து நம்ம குடும்பத்துக்கு நான் தான் நாடி பிடிக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சிட்டேன். இன்றைக்கி படிக்கிறேன். என்ன ஆண்டவன் கொடுக்குறானோ அதுதான் விதி அப்படின்ட்டு படிக்கும்போது பார்க்குறாரு. ஸ்ரீ காவிரியோட மதத்தில் தலையாட்டி சித்தரங்கிற ஒருத்தர் மேற்கு திசையில் மழ அடிவாரத்தில் ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருக்கார். ஆள் 3 அடி தான் இருப்பார், 4 அடிக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் அவர் பெரிய சித்து புஷ். ஆனால் எளிமையாக தான் இருப்பார். யாருக்கும் காட்டிக்க மாட்டார். தன்னை பெருசுப்படுத்திக்க மாட்டார். பப்ளிசிட்டி கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பழகணும். அவர்கிட்ட அவர் தான் உனக்கு சாவு மட்டும் கொடுத்தாகணும். இதில் அவரை பார்க்கலன்னா உனக்கு நான் 3 வருஷம் டெட்டு தான் முடிஞ்சு போச்சுட்டார். இவர் 1 வருஷமாக எங்காச்சு பார்க்குற இப்போ தான் அந்த மாயவரத்துக்காரங்க சொல்கிறாங்க சாமி இந்த மாதிரி மாயவரத்துக்கார தான் எங்கள் மாமா வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி கல்கோட்டைக்கெல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அவர் பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாது. சிம்பிளாக தான் இருக்கார். ஆனால் இப்படி தான் இருப்பார். தலையாட்டிக்கணும்னு சொல்கிற பேருக்கு அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்கள் மாமா பிடிச்சுன்னா போயிடலாம். சரி, அப்புறம் அப்படி இப்படியும் பிடிச்சி இவர் எப்படியே மெட்ராஸ்லேருந்து பெரம்பலூர் வராங்க. அன்டைம் ராத்திரி 12 மணிக்கு இங்கேருந்து மாற்றாங்க. அந்த நேரத்தில் காட்டில் தடுவாரி வந்துட்டு 10 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ரூம் தங்கிருந்து எடுத்துட்டாங்க. ரூம் காலையில் ரூமுக்கு கீழே ஒரு ஹோட்டல் ஐயர் ஹோட்டல் காலையில் காப்பி குடிப்பார். காலையில் காப்பி குடிக்கணும். இந்தமாரி பெரம்பலூர் சித்தர் ஒருத்தர் தலையோடைய சொந்தணும். ஆமாங்க, நம்ம கடைக்கு விடுவாருங்க. இப்போ அதிக நடமாட்டமும் இங்கே வரதில்லை. அங்கே கிழக்க தேட்டர் ஒன்று இருக்குது, சினிமா தேட்டர். அந்த இடத்துல ஜாராம் டீ கடைன்னு அங்கே தான் வந்துருவார், போவார். அவர் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்குது. சரின்ட்டு கார் எடுத்து அந்த காரில் இருக்குது சாமி இன்னும் சாப்பிடுவார். அவருக்கு இன்னும் ஸ்வீட்டு சாப்பிடுவார் அப்படின்னா அவர் கடையே ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு நேராக சாமி வரது. சாமி உள்ள அப்புறம் இறங்கி வந்து போயிட்டுருக்குறாங்க. சாமிகிட்ட போய் சாமி நிறையா சித்தர்னு ஒருத்தர் வந்துருக்காராங்க, பார்க்கணும். அப்படியா, எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு யோசனை. அவர் அவசியம் பாருங்க, என்ன பண்ண பார்த்துருக்கீங்களா, பார்த்து வரீங்க, வருவார் உட்காரு அப்படின்னாரு. சாமி உள்ள போனால் ஜாராம் அவர் போனார். சாமி போட்டு அவர் ஒரு சேர் ஒன்று போட்டு அந்த சேரில் சாமி விட்டார். கொசும்பளை தனியாக காற்று கொடுப்பாங்க, டீ சாமி கொடுப்பாங்க. சாமி கட்டி எனக்கு ஒன்றும் கொடுக்காது, நம்ம தேட்டு வந்துருக்காங்க. பெரிய முதலாளியார் டிஃபுடியாக இருக்கார், பரம்பரையாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் சினிமாக்காரங்களும் இன்றைக்கி எம்ஜிஆருக்குலாம் சம்பளம் கொடுத்தவங்க. இன்னும் அவரை கவனி, என்ன கவனிச்சு தானே கவனிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு தான் புரியல, என்னடா இருந்து சினிமாக்காரங்க. ஏன்னா நீ மெட்ராஸா? ஆமாம். சினிமா டியூப்டரும்? ஆமாங்க. யார் சொன்ன? சித்தர் சொன்ன. சித்தர் எங்கே இருக்காரு? கேட்டாங்க சுவாமி உங்களை தான் நான் கேட்டேன், உங்களுக்கே நான் உங்களை கேட்டேன் சாமி. எல்லாம் காலம் நேரமும் அப்படி தான் கேட்கணும்ல. உன்னை பற்றி நான் எவ்வளோ நாளாக தெரியும், உங்கள் அப்பாவை பற்றியும் தெரியும், உங்கள் பரம்பரையும் தெரியும். நான் மெட்ராஸ் அங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்கள் ஸ்டுடியோவே ஒரு இங்கிலீஷில் இருப்பார், அவர்கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ராத்திரியெல்லாம் சுருக்கு பிடிப்பார், அந்த காம்பவுண்டில் உட்காந்துருப்பார். நான் அங்கே தான் உட்காந்து அவரோட கலப்பேன். இதுமாதிரி மருத்துவம் வந்து மருந்து மெட்ராஸ் வந்து வாங்கிட்டேன். மருந்து மெட்ராஸ் போடுறது. மெட்ராஸ் போன வரைக்கும் அங்கே அந்த நாடி பிடிச்ச ஆகிருக்கிட்ட உடனே கூப்பிட்டு சொல்கிறார், சாமி இந்த மாதிரி சொன்னீங்களே சித்தர் வர்றதுனால சித்தருக்கு வரான்னு இருக்காரு, நீங்கள் அவசியம் அவரை பார்த்தாகணும். அவசியம் காசி நான் பார்த்தாகணும், காசி அவர்கிட்ட நான் பேசி ஆகணும். ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க இந்த காலத்தில். இவர் என்ன மாதிரி இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா பெரிய கம்பெனி, அவங்கள்ட்ட பணம் இருக்கும், போகணும், இந்த மாதிரிலாம் சில பேர் எண்ணிக்கை கூட வரலாம். அதனால் அவரை நான் பார்க்கணும், சில காலம் செய்யணும், பேச முடியும். சரி அதுக்கு நான் வரலாம் அப்படின்னு. அப்புறம் சாமி அன்றைக்கி நைட்டு அப்புறம் பஸ்ஸு தான். அதுக்கப்புறம் தான் காரில் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் காரில் போகிறது, அப்போ பஸ்ஸில் போகிறார். சாமிக்கு வந்த ஒரு கல்யாணம் சொல்கிறாங்க, ஒரு வக்கீல். அவர் கூட ரொம்ப இது போல இருந்தவர், மருத்துவத்தில் அவர் லா படிச்சுட்டு இருந்தார். அவர் லா படிச்சுக்கிட்டே சாமி கிளம்புவார், மருத்துவ சாப்பாடு கூட இருந்தார். அது மற்றது என்னன்னு கேட்கணும். சாமிட்டாங்க கல்யாணி வழியாக வக்கீல வந்து தேர்ந்தாரா அப்படின்றது அதெல்லாம் அடைச்சி கொடுக்குறது. அவர் கிளம்பு நாளைக்கு மலைக்கு போகலாமா? சரிங்க மலைக்கு போவார். மொழி இருக்கிறது அதெல்லாம் சில கொண்டு வந்து அடைச்சி உலகம் மூலியமாக கொடுத்து மறுத்து அந்த மாதிரி அவர் லாயரை கல்யாணம் வீடு படம் வச்சுருக்குது. அப்போ அவரும் இவரும் ரெண்டு பேரும் பஸ்ஸில் போகணும். அங்கே மெட்ராஸில் இறங்கி அவருக்கு ஃபோன் பண்ணியா அவருக்கு எங்கே நம்ம சேருன்னு சொல்லாத அது வந்துட்டோன்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த சுத்தரை ஃபோன் தான் வந்துடும், இன்றைக்குள்ள செல்ஃபோன் வந்துருக்கீங்க, நீங்கள் சுத்தரை போகணும். உங்களை எஸ்டிபி தெரிஞ்சிருக்கா நம்ம சொல்லிட்டீங்கன்னா நைட்டு சாமி இடம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்ன இடம் இருக்குவா, இறங்கி இப்போ நடந்தோம்னா எல்லாம் இறங்கணும். நான் யாராவது போயிட்டு என்ன பண்ணுறா தாம்பரத்தை இறங்குது, பஸ் இறங்கி எடுத்துக்காரு. தாம்பரத்தில் வந்து நேராக அடையாறு போனோம்னா அடையாறு பிரிச்சுலேருந்து தான் சத்தியேஸ்வரம். அதை நம்பி போயிடலாம் காப்பி. ஏன் சார் நேரில் வந்துருக்கீங்களா? எல்லாம் சுற்றினாங்க அப்படின்னு சூட்சமாக சுற்றிருக்காங்க. அதாவது இல்லை நம்மட்டமே ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த நமக்கு நடந்திருக்காரு. இல்லைன்னா அவ்வளோ இதாக அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. சூட்சமும் இருந்தாலும் சூழம் இருந்தாலும் சூட்சமும் போகும். ஆனால் சூழத்தோடு ஒரு காலத்தில் சுற்றி இருந்தால் ஒரு சூட்சமத்தெல்லாம் விளாண்டுட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு வரும்போது வரேன் நல்லா தூங்கிட்டு எழுப்பு நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரியா அப்படின்னு சார் சார் அவ்வளோ பழக்க வழக்கெல்லாம் நம்ம கட்டிக்குது. சார் சார்னு இருக்காரு. ரெண்டு மூணு பயவர்களெல்லாம் பார்த்துட்டு சவுண்டு விட்டுருக்கேன். வாங்க ஏன் நானும் வந்துட்டேன், ஏன் சவுண்டு விடுறீங்க அப்படின்னாங்க சாமி. அதெல்லாம் காப்பி சிப்புன்னு போட்டு ஆட்டம் படுத்துக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே அவர் காசு யார் அது பார்த்துட்டு சாமி கொடுக்குது. சாமி நாட்டில் வந்துட்டீங்கன்னா ஏழாம் ஏழாம் ஒரு 3-4 மணிக்குள்ளே இருக்க மாட்டோம். மெட்ராஸ்லாம் பொதுவாக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா Kapi ya, kalau sama ya rambutnya kapi bodosan itu saya laku itu aja bangun kalau kulit itu juga lagi amin baik orang saya harus loh anggap aku saja semua sama ya orangnya kan teruna melakukan aneh ke isinya soalnya ya, napa nih ya, napa tuh semua orang karya soalnya dari pertama suci kan itu, napa tuh semua tinggi baru nala, soalnya malah kakak bawa asal lah, kami ini santai jadinya, anak tiara gitu untuk orang tua urusin itu nih, nawa kan, orang tuh ini mandi buat tarik tiket punya, kami, kayak dulu tuh kalah dasar, share udah jalan jadi apa juga, enak sih. Kalau nanggung ya nanggung ya, kalau pulang lah, paling tapi kemudian lagi berarti, kita kan sendiri tapi itu, harga kan orang tuh nggak jarang ada kemudian, kalau yang nanggung ya, ini kita bantu tinggal ini memang belum barang belum, jadi barang itu kita belum beli, beli itu, ada orang ya, amat itu nanggung, karena kalau sendiri semua orang sakral jadi Al muno setelah kali pinter. Super. Ayah kok, nama koin lah, anak anak kurang ke. Ibu nama lu dia walipad gal, ada mata suri kan? Na, marum marum bakter gal ke, rumah udah biar. Dia, dah lelah bawa mana? Najramni. Jadi orang dia dena mana? Dia di sana kalau tu, orang tu khusus dalam paraya. Orang tu khusus dalam paraya ni jadi, dia orang kurang lagi. Boleh. Kalau yang punggal ni berarti, mata yang kita itu kalau mana orang itu sapu itu, punggal itu punggal itu, adat ni. Adik apabila matian anda kau kaum, yang itu super wajib boleh. Matian itu sapu. Apalah anda orang yang orang itu sapu. Anda adat ni orang parang itu, sama saudara semua parang. Anda parang balik, ni ribulai itu, sapu itu. साथ वाले बोलते हैं ना आता सामी मुकाबले से आता है हम बात नहीं करते हम बोलता हूँ हम करेंगे नौया दिल्ली इन नौया कड़े जहाँ तो हम बोल रहे हैं सोच नहीं ना नौई पूछ और हम लोग थाने पूछ रहे हैं नौई पूछ और रात्रि के पढ़ने को नहीं और वो रे बोल पड़ा रहता है ना पढ़ता पूरे काश पूरा आदमी होता है पढ़ने काश भी सितर डरा गया कंडीपा Amalan kasar je, ya bawang tu betul orang jangan dalam orang tu dia beri tu. Aneh hari tu ni, ada sah kasar orang betul tu dia kasar tu. Artinya suatu kasar macam, ada orang tu buat orang tu buat dia buat. Ia sahmi tu, oh, kalau dia tu buat macam tu, saya kira, tu bukan orang tu kan merasa sangat kuliah tu lah. Ia sahmi, orang kalian ni bersatu bersama yang tu, tiada mungkin siapa. Orang orang semua beli rendah orang semua modal seni film kan orang kan, Raju Kumar film director, Sanjay Kumar itu orang tu, awal baru director orang tu, Sanjay dapat dia orang Raja Wah anda je, yang kami ni lah yang ada printer Sanjay, orang ada orang tu ni kalau ada orang ni hampir seram printer, orang Sanjay sama dia, orang Sanjay sama dia orang tu, Raju Kumar Sanjay, orang musnah, nalar tu mah. Sami orang ini baru tu, rombong turun tu. Awal ni kalian sudah dengar, malam tu telah awal, anak-anak tu sami kiri tu berada tu rajin. Sahabat tu korai lama ni tu mesti, mereka sesi tu bela, la sini perlu tu beli, panjang masa lah. Kenapa mana? Sanggul sungai sanggul tu, segala macam sami tu kiri tu. Adakah peram polis tu perlu mula pun barang mukul aja tu orang. Jangan ramai itu pula. Ada pun barang mukul aja, dah. நான் கண்ட சித்தர் ஞான காண்டம்னு சொல்லி ஒவ்வொரு மகான்களையும் எழுத ஆரம்பித்தார். நம்ம சாமி எழுதலை சொன்னார் கதை. இப்போ அமெரிக்காவில் வாரம் இருந்து பார்த்தீங்களா, அப்பயே சொன்னார் அமெரிக்கா ஒரு வெள்ளைக்காக்கா தட்டிங்கன்னு. அப்போ ஏரோப்ளேன் போய் தட்டிடுச்சிங்களா, அதை சூச்சமாக சொன்னார். இன்னும் வாரம் நடக்க போதியா அப்படின்னாரு. அதேமாதிரி ஆரம்பித்தாங்க ஃபுல்லான் போக்குவரத்து, அந்த வாரம் நடந்தது. அதேமாரி இப்போ வர போகிறதுன்னு மரம் நோயெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. இது அன்றைக்கே சொன்னார் கொரோனா வந்து கொண்டு. ஆமாம், கொரோனாங்கிறது நம்மளா வச்சுக்கிட்டதுங்க அது புராணம். இந்த நோய் வந்து கடுமையான நோய். முதல்ல எடுத்ததுன்னு மூச்சை தான் நிறுத்தும். அது எல்லாத்துக்குமே அது மூச்சை தான் ஆரம்பிச்சது. நுரையீரல் உங்களுக்கு ஆரம்பிச்சதுன்னா மூச்சு முதல்ல இருந்தாங்க. ஏன்னா நுரையீரல் வந்து வீக்னஸ் ஆகிடுது உங்களுக்கு. அது ஒன்று. அதேமாரி இதை வந்து அந்த காலத்துலேயே சொன்னார். அதேமாரி இப்போ நிலநடுக்கம் வருது பாருங்க, அன்றைக்கே சொன்னார். 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் சாமி. இந்த மாதிரி ஏற்ப சீட்டம்லாம் வரும், காலம் கழுவி போகணும், நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா கடல் மலைகளில் போய் உட்காந்து தவத்தை பண்ணுங்க. மலைகளில் உட்காந்து தவம் பண்ணுங்க, தியான தர்மத்தை பண்ணுங்க, பிராமண பயிற்சி எடுத்துக்கோங்க, இயற்கையான மருத்துவத்தை எடுத்துக்கணும்னா உடனே ஆகணும். இயற்கையான கீரை காய்கறி இந்த மாதிரி இயற்கையான உணவு. இப்போ இருக்கிற விஞ்ஞான காலத்துல எல்லாம் கடையில் போய் வாங்கிக்கிங்க, உங்கள் வீட்டில் வளையும் உங்கள் தோட்ட வளையன்னு போட்டு நீங்கள் சம்பாதிச்சு தந்துக்கணும். நீங்கள் 90 வயசு 100 வயசு வாழலாம். இதெல்லாம் 40 வயசு 50 வயசுல நோய் வந்து செத்து போவாங்க. இப்பெல்லாம் செய்யாதீங்கன்னு அன்றைக்கே சொன்னார். நான் 30 வருஷத்துக்கு முன்னாலும் சாமி சமாதியாக இப்போ 35 வருஷம் ஆகுது. இது 35 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. சரி, அப்புறம் பௌர்ணமி பூஜை இருக்காயா? பௌர்ணமி பூஜை, அம்மாச்சி பூஜை. இப்போ வந்து பக்தர்கள் தமிழ்னா இங்கே இங்கே தான் வந்தாங்க, அந்த இடம் வந்து வந்தாங்க பார்த்து உங்களுக்கு. சரி, இப்போ இது திருப்பணி வேலை முடிஞ்சிச்சுன்னா இங்கே எல்லாம் நிறையா. இப்போது திருப்பணிக்கு அன்பர்கள் உதவணும்னா யாருக்கிட்ட உதவணும்? ஏதாவது நம்ம மூலியமாக தான் வரணும். காமராஜங்களோட அக்கௌண்ட் தான், அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அக்கௌண்ட் டீட்டெயில் ஜிபே இருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் போடுறோம். ஏன்னா இந்த கோயில் வந்து நிறைவு கட்டத்தில் இருக்குது. அதாவது ஒரு சித்த பெருமார்கள் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது அவங்களுக்கு நம்மளால் முடிந்ததுன்றது அவங்க ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு வேணும் ஒருத்தங்க வந்து கொடுக்கணும்னா. ஸோ அப்படி இதை பார்க்குற அன்பர்கள் இந்த கோயிலோட நிறைவு பணிக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருடமாகவே சித்தபெருமாளுடைய தொடர்பு இருக்கனால நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த அளவு நீங்கள் வந்து உங்கள் மனமும் வந்து நம்ம வந்து ஒரு சித்தபெருமாள் அன்பு பாசமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய உங்கள் உள்நிலை பயணம், உங்கள் ஆன்மீக பயணம் எல்லாமே வந்து சிறக்கும். உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும், உங்கள் சுற்று வட்டாரங்கள் எல்லாருமே சிறக்கும். அதனால் இந்த நம்பரை உங்களுக்கு கீழே பதிவில் போடுறோம். நீங்கள் வந்து இந்த கோயில் நிறைவுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். அதோட கோயிலுடைய இந்த வரும் நிறைந்து முடிந்த உடனே நாங்கள் எகெயின் ஒரு பதிவு நம்ம போடுறோம், தகவல் சொல்கிறோம். வாங்க வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சித்தபெருமார்கள் இப்போ உள்ள இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பணிகள் செய்கிற ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குருமார்களான சித்தபெருமார்கள் சூட்சுமமாக என்னென்னமோ அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது அன்பாக அவங்கக்கிட்ட சரண்டர் அடைஞ்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிறது தான். ஆகையால் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இதோட மேற்கட்ட பதிவுகளை நம்ம போக போக பார்க்கலாம். ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கூட இருந்தே பண்ணி இதை வந்து ஐயா தலையாட்டி சித்தபெருமான கூட இருந்தே பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. சூட்சும உடல் இல்லாமல் பருவுடலில் அப்படிப்பட்ட ஒரு ஐயாவோட இவ்வளோ நேரம் பேசி நம்ம பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் வந்து மனதார எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பேட்டி நீங்கள் பண்ணதில்லை. உண்மையை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதனால இன்னும் நிறைய கடையே இருக்குதுங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கே நம்மளால் அதை எடுக்கிறது காலம் பத்தாது. ஏன்னா நம்மளுக்கும் டைம் ஆகுது, போகணும் வரணும். அந்த காலகட்டத்தில் இப்போ தான் இப்போ பூஜாவை போகுது, இருந்து பார்த்து சாப்பிட்டுக்கோம் போயிடலாம். சரிங்க அன்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்பில் பார்க்கலாம். மேலும் சித்தபெருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் திரும்பவும் வந்து இந்த நிறைவு நடந்து இந்த கோயில் பணிகள் நிறைவு அடைந்து நம்ம வந்து ஒரு பதிவு எடுக்கணும். ஐயாவுடைய நம்ம டீட்டெயில்ஸும் அவங்க கொடுக்குறோம். நீங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய இதை பங்களிப்பை நீங்கள் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை செம்மையாகும் சித்தபெருமார்கள் ஆசீர்வாதத்தால். நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஜெய் குருவே, ஜெய் குருவே.